ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி பாட். இன்னைக்கு ஸ்பைசி பாட்ல கணவாய் பால் பெரட்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க, இலங்கை ஸ்டைல்ல தேங்காய் பால் விட்டு கணவாய் பால் பெரட்டல் நல்ல கார சாரமா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்ப கணவாய் பால் பெரட்டல் செய்யறதுக்கு அடுப்புல ஒரு சட்டி வச்சிருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சிடுவோம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி இதை சேர்த்துலாம். கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ பாருங்க, வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து குழம்பு மிளகாய் தூள். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அடுத்து இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த கணவாயை சேர்த்துடலாம். இது 1 கிலோ அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் லைட்டாக பிரட்டி விட்டுருவோம். இப்போ இது வேகிறதுக்காக 2வது 3வது தேங்காய் பால் ஒரு 180 ml எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தேங்காய் பால்லேயே தான் இது வேக போகுது. தண்ணி எதுவும் நம்ம விட போகிறது கிடையாது. இந்த ஸ்குவிட்டும் அவியிறப்போ தண்ணி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணும். அதனால நம்ம தேங்காய் பால் ஒரு 180 ml விட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிடலாம். இந்த கணவாய் வேகிறதுக்கு 10 நிமிஷம் போதும். அதுக்கு மேலே நிறைய நேரம் நம்ம வேக வச்சோம்னா அது திக்காக கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆயிடும். இப்போ கடைசியாக திக்கான தேங்காய் பால் ஒரு 50 ml வர்றேன். இப்போ இதெல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ திருப்பி இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்ல திக்கான செமி கிரேவி ஸ்டைலில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், 3 நிமிஷமாக நம்ம முதல் தேங்காய் பால் விட்டதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக கொதிச்சு திக்கான செமி கிரேவி கன்சிஸ்டன்சிலாம் ஆயிடுச்சு. நான் இந்த ஸ்டேஜ்லேயே இன்றைக்கி ஸ்டாப் பண்ண போகிறேன். ரைஸில் சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துலேயுமே போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை விட திக்காக பொரியல் மாதிரி வேணும்னா கூட நல்லா பிரட்டலாக இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு பொரியல் மாதிரி பிரட்டி எடுத்துடலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக இதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கலாக கிடைக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பொழிஞ்சு விட்டுடலாம், ஒரு 1/2 மூடி. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு சர்விங் பவுலில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப குயிக்காக 15-20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம கணவாய் பால் பெரட்டல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சு. ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, பிரெட் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சீ ஃபுட் பிடிச்சவங்க எல்லாருக்குமே இந்த கணவாய் பால் பெரட்டல் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.